வணக்கம் உறவுகளே. முத்து நகரை ரத்த நகராக மாற்றிய மே 22 இந்த மண்ணில் இணைக்கப்பட்ட 15 தமிழர்களுக்கும் என்னுடைய செவ்வணக்கத்தை முதலில் குறித்தாக்கி துப்பாக்கி சூடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த பச்சை படுகொலை மீண்டும் ஒரு முறை நம்மிடம் தரப்பட்டிருக்கிற அறிக்கையினால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் பேரில் இது துங்கு வந்திருக்கிற அறிக்கைகளின் பேரிலும் அரசு தரப்பிலிருந்து வேண்டாதவர்களாக வந்திருக்கிற கருத்துக்களின் பேரிலும் அரசை நியாயப்படுத்துவதற்காக வந்திருக்கிற வாதங்களின் பேரிலும் இவை எல்லாவற்றிலும் இருக்கிற பொது கூறுகளை தொகுத்து நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 15 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன, அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரே உயிரை கொன்றாலும் அது குற்றம் தான், அரசே செய்தாலும் குற்றம் தான், சீருடை அணிந்தவர்கள் செய்தாலும் வேருடை அணிந்தவர்கள் செய்தாலும் குற்றம் தான். இந்த குற்றத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? கூட்டத்தை கலைப்பதற்காக இவ்வாறு துப்பாக்கியால் சுட்டோம் என்று கூறுவீர்களானால் துப்பாக்கியால் சுடாமலே குற்றத்தை கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தனவா என்று கேள்வி. துப்பாக்கியால் சுடுவதற்கான நடைமுறை என்பது பிரித்தானிய காலத்தில் இருந்து இங்கே இருக்கிறது. அந்த நடைமுறை கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடித்தீர்களா என்று கேட்கிறார். நீங்கள் ஒளிமைக்கு வாயிலாக அறிவித்ததாகவோ அல்லது தண்ணீரை வீழ்ச்சி அடித்து கலைக்க முயன்றதாகவோ உங்கள் தரப்பிலிருந்து என்ற விளக்கம். மக்களின் ஒரு பிரிவினர் உண்மையிலேயே வன்முறையில் ஈடுபட்டிருந்தாலும் இது கலைப்பதற்கான நடவடிக்கையா அந்த தண்டனைக்கான நடவடிக்கையா என்று கேள்வி இருக்கிறார். நீங்கள் அந்த மக்களை தண்டிப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி, இந்த 15 பேர் மீதும் அரசு சொல்லுகிற குற்றங்கள், 15 பேர் மட்டுமல்ல, தேச பாதுகாப்பு சட்டத்தில் சிறை வைத்திருக்கிற 6 பேர் மீது நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? காயமடைந்து கிடக்கிறவர்கள் மீது நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? நூற்றுக்கணக்கானவர்கள் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதே, அவர்கள் மீது நீங்கள் சொல்லுகிற குற்றம் என்ன? இவர்கள் ஒவ்வொருவரும் செய்த செயல் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லும். கூட்டத்துக்கு வருகிறவர்களை எல்லாம் படம் பிடிக்கிற நீங்கள், எல்லாவற்றுக்கும் படச்சான்றுகளை திரட்டிக் கொண்டிருக்கிற நீங்கள், இந்த 15 பேரில் ஒரே ஒருவரை இவர் கையிலே குண்டு வைத்திருந்தார், கையிலே அறிவால் வைத்திருந்தார், கையிலே பெட்ரோல் குண்டு வைத்திருந்தார், இந்த குண்டினை இந்த இடத்திலே வீசினார் என்று காட்டுவதற்கான ஒரு புகைப்பட சான்று உங்களால் காட்ட முடியும். தேச பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருக்கிற அறிவருக்காக நான் அறிவுரை கழகத்திலே பாதிக்கிறேன். அப்போது நான் கேட்டேன், காலை 10:30 தொடங்கி நடுப்பகல் 1:30 வரைக்கும் இந்த 6 பேர் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பது குற்றச்சாட்டு. 6 பேர் வன்முறையில் ஈடுபட்டது என்று 6 இடங்கள், இந்த ஒவ்வொரு இடமாக இவர்கள் ஒரு வண்டிகளை பயணம் செய்தால் கூட எவ்வளவு நேரத்தில் போய் சேர முடியும் அந்த தொலைவை கணக்க முடியும். ஆனா 6 பேரும் 6 இடங்களிலும் வன்முறையில் ஈடுபட்டார்கள். எத்தனை பேர் ஈடுபட்டார்கள்? ஒவ்வொரு இடத்திலும் 6000, 7000,
செய்ய வேண்டிய தனி வகையான தேவையை இல்லை. இன்னும் மற்றவர்களையும் நாங்கள் கூட போகிறோம், சான்றுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று காவல்துறை பதில் சொன்னார். சரி, இந்த ஆளுமையில் எதிராக உங்களுக்கு என்ன சார்?